கொரியாவைச் சேர்ந்த பெண் யூடியூபர் ஒருவர் மும்பையில் தனது வருகையை பதிவு செய்யும் விதமாக தனது யூடியூப் சேனலுக்கு லைவ் ஸ்ட்ரீம் செய்து கொண்டிருந்த போது இரு இளைஞர்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டனர் அடிப்படை ஆங்கிலத்தில் பேசிய அவர்களில் ஒரு இளைஞர் அந்த பெண்ணை தனது பைக்கில் ஏறச் சொல்லி வற்புறுத்தியுள்ளார் முத்தமிடவும் முயன்றுள்ளார் அடைந்த அந்த பெண் முடியாது என்று மறுத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்றுள்ளார் அப்போதும் விடாமல் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்த இளைஞர்கள் லிப்ட் தரட்டுமா வீட்டிற்கு அழைத்து செல்லட்டுமா என்று கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் அதற்கு அந்த பெண் தான் தங்கியிருக்கும் இடம் பக்கத்தில்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு சென்றுள்ளார் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் இணையத்தில் வெளியாகி வைரலான நிலையில் தகவல் அறிந்த போலீசார் சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் இருவரையும் கைது செய்தனர் மும்பை காவல்துறையின் ட்விட்டர் ஹேண்டிலில் சம்பந்தப்பட்ட வீடியோ பகிரப்பட்டதாகவும் அது தொடர்பான விசாரணையை தொடர்ந்து நிர்பயா பிரிவு மூலம் புகார் பதிவு செய்யப்பட்டதாகவும் மும்பை காவல்துறையின் துணை ஆணையர் அனில் பராஸ்கர் தெரிவித்தார் மும்பையின் மேற்கு புறநகர் பகுதியான கார் பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது அந்த வீடியோவை வெளியிட்ட ஒருவர் மும்பை காவல்துறையை ட்விட்டரில் டேக் செய்து நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதனைத் தொடர்ந்தே சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்தனர் கார் காவல்நிலைய அதிகாரிகள் விசாரணையை தொடர்வதாக துணை ஆணையர் அனில் பராஸ்கர் கூறியுள்ளார் யாருமே புகார் அளிக்காத நிலையிலும் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுத்த மும்பை போலீசாருக்கு பாதிக்கப்பட்ட கொரிய பெண் தனது நன்றியை தெரிவித்துள்ளார்